கைஸ் வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம சிங்கிங் ஹைன் அப்படிங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இன்னைக்கு கேமும் கேம் பிளேவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலைன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்க. ஒரு நடுக்கடல்ல நீர்மூழ்கி கப்பல் மூலமா உள்ள போகும்போது ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் மாதிரி ஒண்ணு வந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண கேப்டனும் அவனோட சிசியனும் கவர்மெண்டோட ஆளுங்க வந்து செக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நீங்க தான். குட் லக். நீங்க சிறந்த பயிற்சியாளர் என்று நான் நினைக்கிறேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். நினைக்கிறேன் இருக்காங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம். இந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிலநடுக்கம் மாதிரி வருது. அந்த நிலநடுக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கரில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து அப்பப்போ குரல் கொடுப்பாரு. ஆனால் அந்த ரூம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கே போயிருங்க, க்யூட்டான ஒரு பூனை இருக்குது. அவங்க கீழே ஏதோ கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த படிக்கட்டு வழியே இறங்கி கீழே வான்னு சொல்லிட்டு கேப்டன் நம்மகிட்ட சொன்னார். இருங்க, இந்த டூரா இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, இங்கே ஒரு வழி இருக்குது, இது வழியாக தான் நம்ம இறங்கி கீழே போகணும்னு நினைக்கிறேன். கீழே என்ன இருக்குது? அந்த நீர்மூழ்கி கப்பல் அழகாக இருக்கிறதா, அதில் தான் நீ செல்ல வேண்டும். உன் பணியை ஆரம்பிக்குவதற்கு முன் உன்னோட டூல் பாக்ஸை எடுத்துக்கோ. எந்த டூல் பாக்ஸை சொல்கிறான் தெரியலையே. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதுவாக இருக்குமோ? ஆமாம், இங்கே ஏதோ ஒரு பெட்டி மாதிரி வச்சிருக்கான். ஓகே, இதை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியல. இந்த பெரிய கப்பலுக்கு நடுவில் செயின் மாதிரி கட்டி ஒன்று தொங்க விட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா, அதுதான் நீர்மூழ்கி கப்பல். அதில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், அந்த பூனை இங்கேயும் இருக்குது. இது நமக்கு வழி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். போகிற பக்கம்லாம் இருக்குது, இதுக்கு மேலே வழி இல்லை. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? என்டர்ன்னு சொல்லிட்டு காட்டுது. ஓ, இதுக்குள்ளே போகணுமா நம்ம? ஓகே, இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். என்ன கப்பல் இப்படி இருக்குது? கேக்குது சார், கேக்குது. இதுதான் நான் உருவாக்கின குழந்தை நேரி. எனக்கு தெரியுது இது பார்க்க கொஞ்சம் மோசமா இருக்குன்னு, ஆனா என்ன ஒரு டைம் கூட என்னோட நேரி கைவிட்டதே கிடையாது. ஆனால் நீங்கள் கடலுக்கு நடுவில் ரொம்ப ஆழமாக போக போகிறீங்க, அதனால நேரி அப்பப்போ கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல பள்ளம் விழுந்திருக்கும், அதை உங்ககிட்ட இருக்க ஹேமரை வச்சு சரி பண்ணுங்க. நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே பள்ளமா? என்ன சொல்கிறான் தெரியலையே. இது எப்படி நம்ம கைக்கு வந்துச்சு? ஓ, அந்த டூல் பாக்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருந்திருக்க மாட்டேங்குது. இந்த இடம் பாருங்களே, கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, இது சரி பண்ணியாச்சு. உங்கள் பக்கத்தில் பாருங்கள், ஒரு இடத்துல தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே தண்ணி உள்ளே வருது? அட, ஆமாம், என்னங்க உப்பியே உடஞ்சிட்டு உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையே. எதுன்னு என்ன சொல்கிறான், ஏதோ ஒரு கன்னை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். என்ன கன்று? ஓ, வெல்டு வைக்கிற கண்ணா? அதுக்கு எங்கே போகிறது? ஓ, இதுவும் இருக்குது, அந்த டூல் பாக்ஸில் இருந்துருக்க மாட்டேங்குது இதுவும். ஓகே, வெளியே இருக்க தண்ணி எல்லாம் உள்ளே வந்து நம்ம இங்கேயே சேர்த்துருவோம் மாட்டேங்க. இது ஃபஸ்ட்டு வெல்டு வச்சு சரி பண்ணணும், சீக்கிரம் சரி பண்ணணும். தண்ணி எல்லாம் உள்ளே பண்ணுற போகுது. அப்போ ஆனால் சரி பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஹேமரை வச்சு இதை தட்டி சரி பண்ணணும்னு சொல்கிறான். ஓகே, இதையும் சரி பண்ணிடலாம். எஸ், ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எங்கேயும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி நடக்குமாம்மா, அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணுமாம்மா, இல்லைன்னா உன் உயிருக்கு கேரண்டி இல்லைங்கிறாங்க. கெட் ரெடின்னு சொல்லிட்டான். சரி, கிளம்புவோம். வேறு என்ன பண்ணுறது? கடலுக்கு நடுவில் ஏதோ ஒரு நிலநடுக்கம் வருது. அந்த நிலநடுக்கம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்காக நேரிங்கிற இந்த நீர்மூழ்கி கப்பலை எடுத்துகிட்டு போக போகிறோம். இது கப்பல் கிடையாது, ஓட்ட தகரட்டப்பா. இதை நம்பி என்னை இறங்கி விட்றாங்க. உள்ளே போய் என்ன பண்ண போகிறோமோ? அது நடுக்கடலுக்கு போக போகிறோம். ஓகே, இறக்கி விட்டான், செயினை கழட்டி விட்டான். இப்போ நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் போய்கிட்டு இருக்கு. நம்மளும் சேர்ந்து அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். கடலுக்கு அடியில் போய் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நமக்கு தானே தெரியும் நம்ம ஒரு டுப்பாக்கு வரும்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ், இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கேம், ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேட்டகரி வரும். நீங்கள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சிங்கிங் ஹைன், இந்த கேமோட இன்ட்ரோவே இப்போ தான் போடுறானுங்க. இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப அமைதியா இருக்கு, வந்துட்டாங்க. எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் கேப்டன். உங்க பக்கத்துல பாருங்க, ஒரு கருவி இருக்கு. இந்த கருவி மூலமா நீங்க கடல்ல எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல ரெட் கலர்ல இருக்கிறது கடைசிக்கு போயிருச்சுன்னா நீங்க நம்ம இலக்குக்கு சென்றுட்டீங்கன்னு அர்த்தம். ஓ, அப்படியா? என்ன சவுண்டு? நம்ம வந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேடியோல பேசுற அவனுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை ஏதாவது உறைஞ்சிருக்குமோ? இன்னும் மறுபடியும் சவுண்டு கேக்குது. அங்க ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சா உதவி பண்றாடே. முன்னாடி ஏதோ ஒன்று போச்சுங்க, என்னன்னு தெரியல. ஆனால் கண்ணாடியில் தெரிஞ்சிச்சு. இருங்க, இந்த கண்ணாடியில் பார்ப்போம். எதுவுமே இல்லையே, என்னவா இருக்கும்? எதுவுமே இருக்க மாதிரி இல்லை. பாருங்க, ஏதோ ஒரு வாழ் மாதிரி போகுது.
அதுதாங்க நம்ம கப்பலை சுத்தி வளைச்சிருச்சு. ஓ நோ, இப்படி நடக்க கூடாது. செயின்ல ஏதோ ஒரு பிரச்சனை. இனிமே தண்டிக்குள்ள நீ வேகமா போக போற. நான் சீக்கிரம் அந்த செயினை சரி பண்றேன். நீ பயப்படாத. அது வரைக்கும் என்னோட செல்லத்தை பத்திரமா பாத்துக்கு. எங்கேயும் உடஞ்ச சவுண்டு கேக்குது. ஆ, பக்கத்துலேயே உடஞ்சிருக்குது. சீக்கிரம் போய் சரி பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சி தண்ணி உள்ள வந்துட போகுது. வேற எங்கேயும் சவுண்டு கேக்குது. ஆஹா, கொஞ்சம் கொஞ்சமா வேகமா உடைய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் இன்னுமே ஃபாஸ்டா இருக்கணும், இல்லைன்னா உடஞ்சி தண்ணி உள்ள வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் எங்க பாருங்க, ஓட்ட போட்டு தண்ணியை உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. எங்க அந்த கண்ணு? இந்த கண்ணை வச்சு வெல்டு வைக்க வேண்டிதான். வெல்டு வச்சு சீக்கிரம் இதை சரி பண்ணணும், இல்லைன்னா தண்ணியெல்லாம் உள்ள வந்துருமே. அப்படா சரி பண்ணியாச்சே, இருங்க இதை தட்டி. ஆ, ஓகே சரி பண்ணியாச்சு. வேற எங்க தண்ணி போருங்க, உள்ள வந்துருச்சு. ஓகே, இங்க ஒரு இதை உடஞ்சிருக்க, இதையும் சரி பண்ணி. இப்படியே தண்ணி உள்ள வராம இதை சரி பண்ணியாச்சு. இந்த நீர்மூழ்கி கப்பலை எப்படி ஓட்டுறதுன்னு வேற தெரியல. நம்ம இலக்குக்கு பாதி தான் இப்ப போயிருக்கோம். அந்த ரெட் கலர்ல சவுண்டு வேகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க, எல்லா இடமும் உடைய ஆரம்பிச்சிருச்சு. வேகமா உடையுது, தண்ணி உள்ள வருது. வேற சீக்கிரம் வெல்டு வச்சு சரி பண்ணும், இல்லைன்னா தண்ணி எல்லாம் உள்ள வந்துருமே. அப்புறம் நம்மளால மூச்சு கூட விட முடியாது. மூச்சு விடாமயே செத்து போயிருவோம். ஓகே, இதை எப்படி சரி பண்ணுவோம்? எஸ், தண்ணி அடைச்சாச்சு, இதை சரி பண்ணியாச்சு. வேறங்க, இங்க பின்னாடியும் தண்ணி வருது. எல்லா பக்கமும் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி வர லீக்கேஜை சரி பண்ணணும். சீக்கிரம் சரி பண்ணுறா. கட 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 கடன்னு வேலை செய்யணும். கட 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 ஒட்டு, சீக்கிரம் ஒட்டு. எஸ், எப்படியோ இந்த கேப் அடைச்சாச்சு. அப்பாடா தண்ணி, ஐயோ இதை நாங்கள் உடஞ்சிட்டு வந்துருச்சு மறுபடியும். ஓகே, இருங்க இதை ஒட்டி வச்சிடலாம். ஓகே, வெல்டு வச்சாச்சு, இதை தட்டி சரி பண்ணிடலாம் இதையும். அப்பாடா நல்ல வேலை, கேப்லாம் அடைச்சாச்சுன்னு சொல்லி. இன்னங்க கொடுமையாக இருக்குது. ஒரு ஒரு செகண்டுக்கும் உடஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்க, எல்லா பக்கமும் உடைய ஆரம்பிச்சிருச்சிங்க. தண்ணி பாதி உள்ளே வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துருச்சுன்னா முழுசாக நம்மளும் இந்த தண்ணியோட தண்ணியாக உள்ளே போயிடுவோம். அப்பாடா எப்படியோ ஒட்டியாச்சு. ஆனால் தண்ணி போயிருங்க, எவ்வளோ தூரம் உள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் வலிக்க விட்டுச்சு. என்ன ஆச்சுனே தெரியலையே. ஒருவேளை கேமு முடிஞ்சிருச்சோ? இன்னும் முடியலைங்க. ஹலோ, ஆ வந்துட்டான் வந்துட்டான் தலைவன். ஹலோ, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்ன ஆச்சு அங்க? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ரெட் லைட் எல்லாம் எரியுது. என்னத்துக்கு இந்த லைட் எரியுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ அடி பகுதிக்கு போய் சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை மேல எடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணு. இந்த கேப்டன், நீ என்ன மேல எடுக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவாட்டுக்கு. வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்கும்? பண்ணுறதும் பண்ணிட்டு கேப்டன் ஓவர்னு ஒன்று கத்திக்கிறான் வேற. இப்போ நம்ம கடலுக்கு அடியில் இருக்கோம். இப்போ கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். இங்கே பாருங்க, ஆல்ரெடி தண்ணி உள்ளே வந்துருச்சு பாதி. எங்கேயோ அந்த பூதம் வேற அடிச்சு ஓடிச்சு. இங்கே பாருங்க, அதோட கண்ணு லைட் அடிச்சு போச்சலாம். அந்த பூதம் வேற அடிக்கடி வந்து நம்மளை தொல்லை பண்ண மாட்டேங்க. இங்கே ஆல்ரெடி வேற ஓட்டை போட்டு தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வெல்ட்டு வச்சு எப்படியாவது சரி பண்ணணும், இல்லைன்னா தண்ணி எல்லாம் உள்ளே வந்துடும். ஓகே, இது சரி பண்ணியாச்சு. வேற எங்கேயாவது வருதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, எங்கேயும் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் சரி பண்ணிடலாம். எஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட சரி பண்ணியாச்சு. தண்ணி உள்ள வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இண்டு உள்ள ஏதோ வெள்ளையா தெரியுது. ஓ, கண்ணு கண்ணு கண்டு கண்டு கண்ணு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். அடிக்கடி வந்து பார்த்து பயம்படுத்துது வேற. இது உடையாம பார்த்துக்கணும். எல்லா இடமும் வேகமாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூதம் வேற நம்ம ஜனல்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்படி முறைக்குது பாருங்க. எங்கே பாருங்க, தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூதம் பார்த்தா பார்த்துட்டு போகுது. போங்க. ஐயோ ஐயோ, ஓச்சிரா. ஓ, இதுக்கு தான் அந்த பூதம் கண்ணாடி வழியாக பார்க்கக்கூடாதுன்னு சொன்னானுங்களா? அந்த பூதம் நம்மளை பார்த்துருச்சுன்னா அப்படியே கையோடு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருது நம்மளை. ஓகே, கேம் ஓவர். பட் ஐ வில் ட்ரை அகைன். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். நம்மளால் முடியாது ஒன்று கிடையவே கிடையாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இது எப்படியாவது ஜெயிச்சு
இந்த கேமோட எண்டு பார்த்தே ஆகணும். ஏன்னா நம்மளை அட்டாக் பண்ற பூதத்தோட உருவத்தை நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்கு இந்த கேம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம கடல்ல கீழே இருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகும்போது நம்மளும் மேலே போவோம். சீக்கிரம் மேலே போகணும். கண்ணு கண்ணு கண்ணு, ஐயோ இல்லை கண்ணு லைட் அடிச்சா, ஐயோ கண்ணு கண்ணுன்னு எல்லாம் செல்லமாக கூப்பிடுவாங்க. நான் மட்டும் பயத்தில் சரி விடு, இது ஃபஸ்ட்டு உடச்சி உடையிறத சரி பண்ணுவோம். இது உடையாமல் பார்த்துக்கணும். உடஞ்சா தண்ணி உள்ளே வந்துடும், தண்ணியும் உள்ளே வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த பூதம் ஜெனரல் வழியாக எட்டி பார்த்துச்சுனாலும் இந்த மாதிரி லைட் அடித்து ஓட வைக்கணும். ஓடிப்போ. அந்த பூதம் ஜெனரல் வழியாக நின்று சும்மா பார்க்கலீங்க, நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு குருகுருன்னு பார்க்குது. நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம நிற்கிற இடத்த நோட் பண்ணிவிட்டு, இது கண்ணாடி ஜெனரல் தானே, அதனால் ஈஸியாக உடச்சி கையை உள்ளே விட்டு நம்மளை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருது. இதுக்கப்புறம் அதுக்கிட்ட சேஃபாக தான் இருக்கணும். அது வந்துச்சுன்னா அதோட கண்ணில் லைட் அடித்து ஓட வச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இது உடையாமல் பார்த்துக்கணும் கப்பலை. அப்புறம் இந்த தண்ணி உள்ளே இருக்குது ஆல்ரெடி. ஓ இப்போ உடஞ்சிருச்சு, தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சே. ஓகே, இதை சீக்கிரம் வெல்டு வச்சு சேவ் பண்ணணும். ஒட்டா ஒட்டா சீக்கிரம் ஓட்டுறா, தண்ணி உள்ள வந்துடும். அப்பாடா சரி பண்ணியாச்சு. வேற எங்கேயும் உடஞ்ச சவுண்டு கேட்குது. அங்கேயே தண்ணி வருது. ஏதோ உரும்பர் சவுண்டு கேட்குதுல்ல. ஆமாங்க, அந்த பூதத்தை மறந்துட்டேன். இது பாருங்க, நல்ல வேலை இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னா அந்த ஜனலை உடச்சி கையை உள்ள விட்டு நம்மளை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிருக்கோம். இந்த தண்ணி வேற உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. முழங்கால அளவுக்கு தண்ணி உள்ள வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்துச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் நம்மளால மூச்சு விட முடியாது. அப்படியே இங்க நம்மளை சமாதி பண்ணிடுவாங்க. இது பாருங்க, எட்டு எட்டு இப்ப பாத்துக்கிட்டே இருக்குதுங்க. இது தொல்லை தாங்க முடியலைங்க. ஆல்ரெடி தண்ணி வேற உள்ள வந்துகிட்டு இருக்குது, எல்லா பக்கமும் உடச்சிக்கிட்டு இருக்குது. இது சும்மா உடையலைங்க, இந்த பூதம் தான் உடைக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் உடைச்சிட்டு வருது. சீக்கிரம் நல்ல வேலை அந்த பூதத்தை பார்த்துட்டேன். அது ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுங்க, எங்கேருந்து பார்க்குதுன்னே தெரியல. எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்குது. வேறு தண்ணி வேறு எல்லா பக்கமும் லீக் ஆகிக்கிட்டு இருக்குது. தண்ணி போருங்க, உள்ளே இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இது வேறு சீக்கிரம் ஓட்டணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம செத்துருவோம். ஓகே பர்ஃபெக்ட், இதையும் நம்ம சரி செஞ்சாச்சு. தண்ணி நல்ல வேலை இதுக்கப்புறம் உள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி பாதிக்கு மேலே தண்ணி உள்ளே வந்துருச்சு. புது 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 லைட் எடுத்துருவோம். இது வேறு ஐ வில் வாட்சிங்குன்னு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் பாதி கடலை தாண்டி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டோம்னா போதும், மேலே போயிடலாம். அது வரைக்கும் எப்படியாவது தாக்கு பிடிக்கணும். ஆனால் இந்த பூதம் நம்மளை அது வரைக்கும் சும்மா விடாதாட்டிக்கே. இங்கே பாருங்க, அடித்து பழகுது. நம்மளில் நம்ம கொண்டு வந்த டுபாக்கு ஒரு ஓட்ட தகரட்டப்பா நீர்மூழ்கி கப்பலை எப்படியோ தண்ணி லீக்கேஜை சரி பண்ணியாச்சு. மறுபடியும் உடஞ்சிருச்சு. என்னடா அது, தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஓ எப்படியோ அந்த லீக்கேஜை அடைச்சாச்சு. லீக்கேஜ் வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கண்ணு, இந்த லைட்டை ப்ரெஸ் பண்ணு. ஓடிப்போ. இது வேறு சும்மா சும்மா வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்குது நம்மளை. வேற எங்கேயாவது லீக்கேஜ் ஆகுதா? நல்ல வேலை வேற எங்கேயும் தண்ணி உள்ளே வரல. ஐயோ சொல்லி வாயமுள்ள, அதுக்குள்ளே உடஞ்சிட்டு தண்ணி உள்ளே வருது. இதை எப்படியாவது சீக்கிரம் வெல்டு வச்சு சரி பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு இடுப்பு அளவுக்கு தண்ணி உள்ளே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்தால் நம்ம முழுசாக தண்ணிக்குள்ளே முங்கிடுவோம், மூச்சே விட முடியாது. இது வேறு அப்பப்போ எட்டி பார்க்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, முக்கால்வாசி தூரம் மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான், அதையும் தாண்டிட்டோம்னா நம்ம மேலே போயிடலாம். ஆனால் இப்போ தான் நம்மளோட நீர்மூழ்கி கப்பல் அதிகமாக டேமேஜ் ஆகுது. அந்த பூதம் போட்டு அடி பொழந்தெடுக்குது. நம்ம இப்போ கடல் முக்கால்வாசி தூரம் தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், அதையும் தாண்டிட்டோம்னா மேலே போயிடலாம். இல்லைன்னா இதே இடத்துல நம்ம மறுகையாக சாலினா தான். ஓகே எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். ஓகே எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பூதம் பார்க்குது பாருங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓட வச்சிடலாம். அங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ மேலே வந்துருச்சு. இப்படி ஆடுது, எல்லா பக்கமும் உடைய ஆரம்பிக்குதே வேகமாக. இதெல்லாம் சீக்கிரம் சரி பண்ணுங்க, லீக் ஆக ஆரம்பிச்சிட போகுது. ஸ்கூட் இப்படி இருந்தால் பரவாயில்ல. என்ன சவுண்டு வந்துருச்சுடா, வந்துருச்சு, தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சே. இந்த லீக்கேஜை சீக்கிரம் அடைக்கணும். அந்த கேப்டன் மேலே உட்காந்துட்டு நம்மளை வேகமாக எழுதுறானா, இவ்வளோ பொறுமையாக எழுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பூதம் வேற எல்லா பக்கமும் உடைக்குது. சீக்கிரம் எழுதுறா, இல்லைன்னா என்ன கொண்டு போடுண்டா. இல்லை எவ்வளோ தூரம் மேலே போகணுன்னு தெரியல. இது அந்த பூதம் தானே, லைட்டை ப்ரெஸ் பண்ணிடலாம். எஸ் 95% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 5% தான். இதையும் தாக்கு பிடிச்சிட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இல்லைன்னா அவ்வளோதான், ஐயோ இது வேற தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சே. இன்னும் 5% வரைக்கும் தாங்குச்சுன்னா கூட போதும் இது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் நீர்மூழ்கி கப்பல் நமக்கு தேவையே இல்லை. எதுவும் சவுண்டு கேட்குது. இது அந்த பூதம் தானே, லைட்டை ப்ரெஸ் பண்ணுறான். ஓ இது வேறு டென்ஷன் பண்ணுதுங்க. எப்படியாவது இந்த பூதக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கணும். தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சா? என்னடா இன்னும் காணமேன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே இதை சீக்கிரம் ஒட்டுவோம், வெல்டு வச்சாச்சு. இதை அப்படியே நாலு தட்டு தட்டி விட்டலாம். இங்கேயும் லீக் ஆகுதா? என்னடா திரும்புகிற பக்கம்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூதம் பாருங்க பார்க்குது, துரத்து விட்ற வேண்டிதான். ஓகே சீக்கிரம் ஒட்டுவோம். அந்த பூதம் நம்ம கப்பலை எல்லா பக்கமும் சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பக்கமும் உடைய ஆரம்பிக்குது. சீக்கிரம் நம்ம இதை சரி பண்ணணும். இங்கே பாருங்கள் தண்ணி மேலே வந்துருச்சு. நமக்கு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது இந்த லீக்கேஜ்லாம் சரி பண்ணணும். எஸ் இது லீக்கேஜ் சரி பண்ணிட்டோம். ஆனால் பின்னாடியே லீக் ஆகுது, அந்த ஒரு இடத்தையும் எப்படியாவது சரி பண்ணணும். சரி பண்ணிடுறோம், சீக்கிரம் சரி பண்ணு. எஸ் பெல்ட் வச்சிடலாம். முடிஞ்சு 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 வச்சு. Thank you.
இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வீணாக போயிடுச்சு, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோங்க, கடைசியில் இப்படி அவுட் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. தண்ணி ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். ஹே மேலே வந்துட்டோம் கூட, தண்ணி உள்ளே வந்துருச்சு, நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம மேலே வந்துட்டோங்க, அதுக்கு தான் அந்த கட்சினை போட்டானுங்க. ஒரு சைடில் பக்குன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் தண்ணிக்குள்ளேயே போக மாட்டேன். இதுக்கப்புறம் அந்த கேப்டன் சொன்னால், இவன் சொன்னால், அவன் சொன்னாலும் நம்ம போகவே கூடாது, வேணும்னா அவனே போகட்டும். அந்த பூதத்து கூட இதுக்கப்புறம் போய் சண்டை போடுற அளவுக்குலாம் நமக்கு தைரியம் இல்லை. இருங்க, அந்த பூதம் எதுவும் இங்கே இருக்கா இல்லைன்னா நினைக்கிறேன். ஆனால் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. எதுக்கு நமக்கு ஒம்பு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே, என்ன ஆடுது, என்னங்க இந்த கப்பலே ஆடுதுங்க, பெரிய கப்பலே, இப்படி என்னடா நடக்குது, என்னது, ஆஹா வந்துட்டா ஐயா வந்துட்டா. அந்த நீர்மூழ்கி கப்பலை நீருக்குள்ளேயே கொண்டு போயிருச்சு அந்த பூதம். இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்மளையும் எடுத்துகிட்டு போயிடும், இந்த கப்பலையும் எடுத்துகிட்டு போயிடும், இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். கேப்டன் சீக்கிரம் இந்த பெரிய கப்பலை எடுங்க, இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம், ஏன்னா இங்கே ஒரு பெரிய பூதம் இருக்கு, இங்கேருந்து எஸ்கேப் போகணும். என்ன இந்த கப்பலை ஆடுது, என்ன நடக்குது இங்கே, எங்க என்னோட பேபி, என்னோட நேபி எங்க, நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா? போடாடே, அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு வந்திருக்கா, அவனுக்கு அவன் நீர்மூழ்கி கப்பல் என்ன ராஜா போச்சு, அவன் கதை முடிஞ்சிச்சு. அவன் உடனே உருகி போயிட்டு எப்படி எடுத்துட்டு போகுதுன்னு போயிட்டு வா, போடா, அவன் கேம் ஓவர். என்னையவே தண்ணிக்குள்ள அனுப்பிட்டு என்ன சாகடிக்கலான்னு பார்த்தவன் தானே அவன். இவனது நம்ம பக்கம் திரும்புது, ஐயோயோ நம்ம கப்பலை சுற்றி வளைச்சிருச்சு, ஓடிடுறா இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், ஓடு 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 போச்சுடா. நம்மளும் இந்த பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோங்க. கடைசி வரைக்கும் இது என்ன பூதம்னு நம்ம பார்க்காமே செத்துட்டோம். த கேம் ஆஃப் ஸ்டோரி சிங்கிங். அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு, கேமும் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் முடியல. நம்ம அந்த கடல்லேருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு கடல் ஓரமாக வந்து ஒரு தீவில் வந்து விழுந்திருக்கோம். இந்த தீவில் யாராவது இருக்காங்களா, அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு இங்கேருந்து நம்ம வெளியே போகணும் ஃபஸ்ட்டு. ஓகே இருக்காங்கன்னா நினைக்கிறேன் தீவுக்குள்ளே, ஏன்னா அங்கே லைட்டெலாம் எரியிற மாதிரி இருக்குது. இது எங்கே பார்த்தாலும் ஒரே காடு மாதிரி இருக்குது. எப்படியோ அந்த கடல்லேருந்து தப்பிச்சு வந்துட்டோங்க, அந்த பூதம் திரும்பி எதுவும் வந்துடப்போகுது. நம்ம இனிமேல் கடல் பக்கமே போகக்கூடாது. ஓகே இந்த தீவுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த தீவில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே மரமாக இருக்குது. இந்த தீவுக்குள்ளே கண்டிப்பாக மனுஷங்க யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா லைட்டெலாம் அங்கே இருக்குது. லைட்டு கூட இல்லைங்க, அது தீபந்தம் தானே. ஆமாம், யாரும் நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க, அந்த குச்சியில் துணி கட்டி நெருப்பு பற்ற வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பற்ற வச்சுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே மனுஷங்க இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இருட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இப்போ வெளிச்சத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், தீபந்தம்லாம் இவ்வளோ அழகாக எரியுது. இப்போ நம்ம நடந்து போகிறது ஏதோ ஒரு பாதைன்னு நினைக்கிறேன், மனுஷங்க இருக்க இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த பாதை. ஏன்னா வெளிச்செல்லாம் வச்சுருக்காங்க, நெருப்பு பந்தம்லாம் வச்சுருக்கனால கண்டிப்பாக மனுஷங்க போகிற இடத்துக்கு தான் அதை வச்சுருப்பாங்க. ஓகே அப்படியே இந்த ரோட்லேயே போவோம், எங்கே போய் ஜான் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் யாருமே இருக்க மாதிரி தெரில இந்த இடத்துல. அங்கே ஏதோ உட்காந்துருக்குதுங்க, என்னது அது? அட பூனை, மியாவு குட்டி, நீயும் தப்பிச்சிட்டியா கடல்லேருந்து? இந்த பூனை ஞாபகம் இருக்குங்களா, நம்ம கேமுக்குள்ளே வரும்போது இதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் நானே பார்க்குறேன், எப்படியோ இந்த குட்டி பூனையும் அந்த கடல்லேருந்து தப்பிச்சு வந்துருச்சு. இதுக்கு மேலே எப்படி போகிறது, ஒரே இருட்டாக இருக்குது, ஒரு தீப முந்தத்தை கூட காணாமே, மக்களையும் காணாம், யார்ட்டையோ ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுதுங்க, அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே இந்த பக்கம் தான் ரூட்டு இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி போகிறது, முன்னாடி முட்டு சவர் இருக்குது, முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்குங்க, நம்மளால ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. ஆனால் இங்கேயும் வெளிச்சமாக இருக்குது, என்னன்னு தெரில. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் போக முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஆனால் முன்னாடி கடல் தண்ணியில் இருக்குது, மறுபடியும் கடலுக்கு போகணுமா நம்ம? என்ன கடலுக்கு நடுவில் எதையோ நட்டு வச்சுருக்கானுங்க, அதை சுற்றி லைட் எரியுது, என்னன்னு தெரில. இருங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு கட்சின்னு ஏதோ காட்ட போகிறானுங்க, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்னன்னு எனக்கும் தெரில, என்னவா இருக்கும் இங்கே கடலுக்குள்ளேருந்து, என்னமோ ஒன்று வெளியே வருது போடுங்க, இதுதான் அந்த பூதம்னு நினைக்கிறேன். நம்ம கடலுக்குள்ள இருக்கும்போது நம்மளை அட்டாக் பண்ணுச்சு, அதே பூதம் தான், இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதோட மூஞ்ச கடைசி வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியல, அதோட உருவத்தையாவது பார்த்தோம்மா, இப்படி தான் இருக்கும். ஃபைனலி இந்த கேமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கேம் பிளேவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு பிக்கஸ்ட் மோட்டிவ். பார்த்து பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கேம்ஸ், ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது நம்ம சேனலில் வரும், எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி கடல் பூதம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லுவாங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.